சென்னையில் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த ரவுடியை கொலை செய்ய திட்டமிட்டு திமுக நிர்வாகி உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். சென்னை பிராட்வே ராஜா அண்ணாமலை மன்றம் பின்புறத்தில் உள்ள டீ கடை அருகே ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கு 6 பேர் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த கும்பலை சுற்றி வளைத்து கைது செய்தார்கள். இதனையடுத்து காவல் நிலையத்தில் அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டதில் யஷ்வந்த் ராயன், பிரான்சிஸ், கோகுல்நாத், கார்த்திக், கார்த்திகேயன், ஜெயபிரதாப் என்பது தெரியவந்தது. இதில் யஷ்வந்த் ராயன் திமுக ஓட்டேரி மங்களாபுரம் பகுதி சிறுபான்மை பிரிவு துணைச் செயலாளராக உள்ளார். கடந்த 2023 ஆண்டு நவம்பர் மாதம் அம்பத்தூர் பகுதியில் வைத்து யஷ்வந்த் ராயனை அவருடைய கூட்டாளிகளுடன் சேர்ந்து வெட்டிய வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த அவரை கொலை செய்ய திட்டமிட்டது தெரியவந்தது. எனவே அவர் மீது பரங்கிமலை காவல் நிலையத்தில் போதைப் பொருள் வழக்கு நிலுவையில் உள்ளது. வெட்டியதில் படுகாயத்துடன் யஷ்வந்த் உயிர் தப்பினார். இது தொடர்பாக அம்பத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவனும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். பிறகு ஜாமீனில் வெளியே வந்த அவனை கொலை செய்ய யஷ்வந்த் ராயன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து திட்டம் தீட்டியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அவன் மீது பரங்கிமலை காவல் நிலையத்தில் போதைப் பொருள் வழக்கு நிலுவையில் உள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து 4 பட்டா கத்திகள், 3 பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.